ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மரிய கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி ஒரு அழகான கப்பு சாஸை செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு நம்ம சிலிக்கான் மோல்டு எடுத்துக்க போகிறோம் இந்த கப்பு சாஸை செய்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமேசானில் வாங்கினது தான், ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் இது. இது வந்து நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினால இது ஒரு 320 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. அது கிட்டாகவே கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் இப்பயும் இருக்குது அமேசானில், நீங்கள் சர்ச் பண்ணினா கிடைக்கும். இப்போ இந்த சிலிக்கான் மோல்டில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கோம். அதே மாதிரி எபாக்சி ரெசின் வந்து 2:1 ரேஷியோவில் நம்ம பண்ண போகிறோம். எபாக்சி ரெசின் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுறேன் 2:1 ரேஷியோனால். அதே மாதிரி ஹார்ட்னர் வந்து 1 ஸ்பூன் ஊற்றி நம்ம வந்து ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். உங்கள் பாட்டிலில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்கோ அந்த ரேஷியோ படி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன் எபாக்சி ரெசினு. அடுத்தது நான் ஹார்ட்னர் எடுக்க போகிறேன். ஹார்ட்னரும் இதே மாதிரி நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ ரெண்டுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 1 மினிட்டாவது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் அந்த பபிள்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான், அதே மாதிரி நம்ம ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணனா அந்த பபிள்ஸ்லாம் ஏர் பபிள்ஸ் வராது. அப்படியே வந்தாலும் நம்ம ஸ்ட்ரா வச்சு ஊதி கூட உடைக்கலாம். இப்போ வந்து நான் இதில் ஆல்கஹால் இங்க் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் கலருக்காக. இதில் வயலட்டுன்னு போட்டிருக்கு, ஆனால் நம்ம வந்து ரெசினில் யூஸ் பண்ணும்போது இது பிங்காக தான் வருது. மற்றபடி நம்ம ஏற்கனவே வந்து இந்த மிரர் வீடியோலாம் போட்டிருக்கோம், அதிலலாம் இந்த ஆல்கஹால் இங்க் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருந்திருக்கும். அந்த மிரரே வந்து வயலட் கலராக மாறிடும் இந்த கண்ணாடி பீஸு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்லா இதை வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இது ரொம்ப வந்து இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கிறதுனால அந்த கிளாஸி லுக் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ இதில் வந்து நான் 2 ட்ராப் போடுறேன். இன்னும் கொஞ்சம் டார்க் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வந்து இந்த கலர்ஸை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அது எல்லா இடம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த பீக்கை நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள், இந்த சிலிக்கான் மோல்டில் இந்த ஹோல்ஸில் நம்ம ஊற்ற போகிறோம். இந்த சிலிக்கான் மோல்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய அழகழகாக அந்த குட்டி குட்டி ஷேப்ஸ் மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அது வெளியே வரும்போது அந்த ஷேப்லேயே அழகாக வரும். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இது வந்து கப்பு தான், இது இந்த சின்னதாக நம்ம இப்போ ஊற்றுனது வந்து கப்பு. ஸோ இந்த கப்பை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணிட்டோம். ஆல்கஹால் இங்க் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எபாக்சி ரெசின் ஊற்றி வச்சாச்சு. இப்போ அது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 6 to 12 ஹவர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சாசர் எடுத்துக்கிறேன். இந்த சாசா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் நான் எபாக்சி ரெசின் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுறேன். அதே மாதிரி ஹார்ட்னர் வந்து 1 ஸ்பூன் ஊற்ற போகிறேன். 2:1 ரேஷியோவில் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கும் அதே தான், பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டி அப்படின்னா நம்ம வெயிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். வெயிங் மிஷின் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம சின்ன குவான்டிட்டியில் வந்து நம்ம ஊற்றுறதா இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பூன்ஸே போதும் நமக்கு கம்மியாக ஊற்றும்போது. இப்போ நான் அடுத்தது நெக்ஸ்ட் ஹார்ட்னர் ஊற்றுறேன். இந்த ரெண்டு மிக்சரையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கு வந்து நான் பிக்மெண்ட் கலர் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஆல்கஹால் இங்க் எடுத்திருந்தேன் முதல்ல கப்பு செய்கிறதுக்கு. இப்போ சாசருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். அதே சேம் பிங்க் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் வந்து 1 ட்ராப் தான் போடுறேன். அந்த 1 ட்ராப் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க் கலர் வருது. ஆல்கஹால் இங்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தது கலரு, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த டார்க்காக இருக்குது கலரு. ஸோ எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா நம்ம கலக்கிட்டோம். இப்போ வந்து இந்த எந்த இடத்துலையும் இந்த திட்டு திட்டாலாம் இல்லை. இப்போ இந்த ஹோல்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, இது குட்டியுண்டாக ஒரு ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து ரெசினை வந்து ஊற்றணும். இதில் வந்து நல்லா ஃபில் பண்ணுறோம். நம்ம ஃபுல்லாக வர மாதிரி நம்ம ஃபில் பண்ணி விடணும். இப்போ ஃபுல்லாகிடுச்சு.
இதுவும் அதே மாதிரி தான் நம்ம 6 to 12 hours வந்து நம்ம வச்சுருக்கணும். இப்போ வந்து நம்ம அதுக்கு ட்ரையாக வந்துக்கா க்யூர் ஆகட்டும். ஸோ அதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஏங்க ரெண்டுமே நல்லா ஃபில் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃபில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இறங்கும். அப்போ இறங்கும் போது அதே மாதிரி நம்ம ஊற்றி தரணும், ஃபுல்லாக்கி தரணும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டிமோல்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம உள்ளே நமக்கு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் திக்காக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ட்ரை ஆகலைன்னு அர்த்தம். கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் நம்ம தொட்டு பார்க்கும்போதே, அப்போ தான் வந்து ட்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த சாசரை வந்து நம்ம எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பாருங்கள் வந்து எடுக்கிறோம். கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் பண்ணணும். இல்லை நம்ம க்யூர் ஆகுதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம்னா இது வளைஞ்சு ஒடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் இதை எடுக்கணும். நான் இது 12 hours விட்டுருந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாசை ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கப்பை எடுக்க போகிறோம். கப்பையும் இதே மாதிரி தான் எடுத்தாச்சு. குட்டியோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த கப்பு பாருங்கள். அந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் தெரியுது. ஸோ நமக்கு ஒரு அழகான கப்பு சாசர் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்க. நம்ம வந்து இந்த ஆல்கஹால் இங்கு யூஸ் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி நம்ம வந்து பிக்மெண்ட் கலரும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள் இதோ இதில் டிசைன்ஸ் உங்களுக்கு தெரிய வருது பாருங்க. குட்டி குட்டி டிசைன்ஸாக அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கிறிஸ்டல் ஷேப் டிசைன்ஸு நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த இதுலேயும் அதே தான், லைட் சின்ன சின்ன டிசைன்ஸ் தெரியுது. இப்போ இந்த மாதிரி நம்ம லைட்லாம் செட் பண்ணும்போது இந்த மாதிரி அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும். இது இந்த மாதிரி நம்ம வந்து 4-5 colors பண்ணியிருக்கோம். எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நான். நீங்களும் வந்து வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம வந்து கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் விளக்கேற்றலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுவும் இருக்குது. அப்புறம் கப்பன் சாசாராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குட்டி பிளேட்டு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் நம்ம செஞ்சுருக்கோம். இது வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரிய கிராஃப்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கிராஃப்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.